அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இடுனை இல்லாத நாமத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பிப்ரவரி 4 அகில உலக திருச்சபை புனித ஜான்டி பிரிட்டோ அவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. இயேசுவின் நற்செய்தியை கேட்டு அதை நம்பி தன் நாட்டை விட்டு வீட்டை விட்டு இந்திய தேசத்திற்கு வந்து தமிழ்நாட்டிலே வேதம் போதித்து வேதத்திற்காக இரத்தம் செந்தி ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்த ஒரு மாபெரும் புனிதனுடைய திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். புனித ஜான்டி பிரிட்டோ தன் வாழ்விலே அவர் அறிவித்த நற்செய்தி எத்தனையோ மக்களை மனம் மாற்றியிருக்கிறார், எத்தனையோ மக்களை நம்பிக்கையின் வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்று உலக புகழ்பெற்ற திருக்காவலூர் ஏலாக்குறிச்சி அடைக்கல அன்னையின் ஆலயம், கோணாங்குப்பம் புனித பெரிய நாயகி அன்னையின் ஆலயம், புண்டி மாதா திருத்தலம், வடுகர்பேட்டை ஆரோக்கிய மாதா திருத்தலம், இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தலங்களில் பணியாற்றியவர். மேலும் கும்பகோணம் மறை மாவட்டத்தில் அதிக குருக்கள் துறவியர் கொண்டிருக்கிற வரதராஜன்பேட்டை புனித அலங்கார அன்னை பேராலயத்தில் பணிபுரிந்தவர்தான் புனித ஜான்டி பிரிட்டோ. கோழை மண்ணில் தடம் பதித்து விவிலியத்தை அறிவித்து எத்தனையோ மக்களை மனம் மாற்றி இன்று இறைப்பணிக்காக பல குருக்கள் அருட்சகோதரிகள் இந்த மண்ணிலே உருவாகியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு வீரமா முனிவர் புனித அருளானந்தர், மேலும் இந்த மண்ணில் பணியாற்றிய இயேசு சபை அருட்பணியாளர்கள், மறைமாவட்ட அருட்பணியாளர்கள், சலேசிய குருக்கள், இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, நற்செய்தி அறிவிப்பது ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய தலையாய கடமை. புனித பவுலடியார் சொல்லுகிறார், நற்செய்தியை அறிவிக்காவிட்டில் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். நற்செய்திக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி நற்செய்தியை கேட்டதால் அவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார், மனமாற்றம் பெற்றார், புறவினத்து மக்களுக்கு ஒரு அப்போஸ்தலராக அவர் உயர்த்தப்பட்டார். பிரியமானவர்களே, இன்று நற்செய்தியை அறிவிக்கத்தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். மார்க்கு நற்செய்தி 1:15 வசனத்திலே மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். மேலும் நற்செய்திகளை நாம் வாசிக்கிறோம், நற்செய்தியின் பொருட்டு எவராவது தன் தாயையோ தந்தையையோ உறவுகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்டு ஆண்டவரை பின் சொல்லுகின்றவர்கள்தான் என் அன்பு சீடர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பிரியமானவர்களே, நற்செய்தியை வாசிப்பதும் கேட்பதும் நம்பிக்கையிலே நாம் வேரூன்ற முடியும் என்பதையும் உண்மையான மனமாற்றத்திற்கு நாம் கடந்து போக முடியும் என்பதைத்தான் இன்றைய திருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஜான் டி பிரிட்டோவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம், அவர் அறிவித்த நற்செய்தியின் வழியாக எத்தனையோ மக்கள் நம்பிக்கை கொண்டார்கள், மனம் மாற்றம் பெற்றார்கள், என்று சாட்சியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய திருவிழாவின் வாக்குத்தத்தமாக ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 10:17 வசனத்தை நாம் சிந்திப்போம், தியானிப்போம். இதன் வழியாக இறைவன் கொடுக்கிற அருள் வரங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அறிவிக்கப்படும் நற்செய்தியை கேட்டால் மட்டுமே நம்பிக்கை ஏற்படும், மனமாற்றமும் ஏற்படும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் அறிவிக்கப்படுகிற நற்செய்தியை கேட்கிற போது நாம் ஆண்டவருக்குள் நாம் நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நற்செய்தியின் வழியாக நாம் உண்மையான மனமாற்றத்திற்குள் நாம் கடந்து போக முடியும். நற்செய்தியை கேட்டவர்கள் எத்தனையோ பேர் நம்பிக்கை கொண்டார்கள், ஆண்டவருடைய விருப்பத்திற்கேற்ப மனமாற்றம் பெற்றார்கள். அபிரகாம் நாடோடியாக வாழ்ந்தவர், ஆண்டவருடைய குரலை கேட்டார், ஆண்டவருடைய நல்ல செய்தியை கேட்டார். கேட்டதால் தான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், மனம் மாற்றம் பெற்றார், ஏதோ ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறினார். இயேசுவினுடைய குரலை கேட்டவர்கள் புனித மத்தேயு, புனித பேதுரு, எத்தனையோ சீடர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதால் தான் ஆண்டவர் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள், மன மாற்றம் பெற்றார்கள். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ மனிதர்களோடு நீங்கள் பேசுகிறீர்கள், எத்தனையோ மனித வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள். தொலைக்காட்சியின் வழியாக ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் எத்தனையோ மனித வார்த்தைகளை கேட்கிறீர்கள். அந்த மனித வார்த்தைகள் கொடுக்காத நம்பிக்கையை மனமாற்றத்தை ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும் என்பதைத்தான் இன்றைய திருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதால் தான்
எத்தனையோ வேத மனிதர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள், மனம் மாற்றம் பெற்றார்கள். அவர்கள்தான் இன்று வேதத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறை பணியாளர்களாக இன்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நீங்களும் நானும் ஆண்டவருடைய நற்செய்தியின் பணியாளர்களாக மாற வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த பணியை கொடுக்கிறது. ஒவ்வொருவரும் நாம் பொது குருத்துவத்திலே நாம் பங்கெடுக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் கேட்போம். அறிவிக்கப்படுகிற நற்செய்தியை நாம் கேட்பதால் தான் நாம் நம்பிக்கை பெறுகிறோம். அதன் வழியாகத்தான் நாம் மனம் மாற்றம் பெற முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை அன்று மரிய மதலேயனால் கேட்டாள், நம்பிக்கை கொண்டாள், மனம் மாற்றம் பெற்றாள், ஒரு புனித நிலைக்கு அவள் உயர்த்த பெற்றாள். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் கேட்போம், நம்பிக்கை கொள்வோம், மனம் மாற்றம் பெறுவோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் எழுகிற போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், அதன் வழியாக இறைவன் மீது நம்பிக்கை கொள்வோம், மனம் மாற்றம் பெறுவோம். யோசுவா புத்தகம் 1:8 உனக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இதில் சொல்லப்பட்டுள்ள யாவற்றையும் நீ கருத்தாய் கேட்டு இரவும் பகலும் இதை தியானம் செய்கிற போது நீ செல்லுமிடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றியும் காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இறை வார்த்தை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். இறை வார்த்தை நமக்கு சுகத்தை கொடுக்கும். இறை வார்த்தை நமக்கு வெற்றியை கொடுக்கும். இதைத்தான் விவிலியம் நமக்கு சொல்கிறது. இதைத்தான் புனித ஜான் பிரீட்டோவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அவர் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டதால் தான் இந்த தமிழக தேசத்திற்கு வந்தார். இறை வார்த்தையை போதித்தார். அவர் இறை வார்த்தையை போதித்ததால் தான் எத்தனையோ மக்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள், மன மாற்றம் பெற்றார்கள், இன்று ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். புனித பேதுரு புனித பவுலுடைய வாழ்க்கையும் இதற்கு நமக்கு ஒரு சான்றாக அமைகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்கள். அன்று பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை போதித்தார். ஆண்டவருடைய வார்த்தையை போதித்ததால் தான் அந்த 5000 பேருக்கு மேல் அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை போதித்ததால் தான் எத்தனையோ புதுமைகளை அவர் செய்தார். எருசலேம் தேவாலயத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி முடமானவனை அவர் சுகமாக்கினார். பேதுரு பவுல் பேதுருடைய வாழ்க்கையிலும் இதை நாம் காணலாம். பவுலுடைய வாழ்க்கையிலும் நாம் காணலாம். இயேசுனுடைய நாமத்தில் அவர் எத்தனையோ புதுமைகளை அவர் செய்கிறார். அதே போல ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்படுகிற நற்செய்தியை நீங்கள் கேட்கிற போது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள முடியும். ஆண்டவரால் விரும்பப்படுகிற மனமாற்றத்திற்குள் நாம் கடந்து செல்ல முடியும். புனித ஜான் பிரீட்டோருடைய வாழ்க்கையின் வழியாக நாம் 3 செய்திகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அறிவிக்கப்படுகிற நற்செய்தியை நாம் கேட்கிற போது ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ள முடியும். அறிவிக்கப்படுகிற நற்செய்தியை நாம் கேட்கிற போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற மனமாற்றத்தின் வாழ்க்கையை நாம் கடந்து போக முடியும். அறிவிக்கப்படுகிற நற்செய்தியை நாம் வாழ்வாக்குகிற போது அவர் கொடுக்கிற சுகத்தையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் காண முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நற்செய்தியை அறிவிக்கின்ற மனிதர்களாக அறிவிக்கப்படுகிற நற்செய்தியை கேட்டு நற்செய்தியை நம்பி மனமாற்றம் பெற்று சுகத்தை பெற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். ஆமென்.